ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான தகவல்களை சக்தி டிவியூடாக உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பிறந்திருக்கக்கூடிய சுபகிருது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கேன். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சுபகிருது வருடம் எப்படி இருக்கின்றது என்றதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய சுபகிருது வருடம் என்ன சொல்கின்றது என்று பார்க்குறோம். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் 12 ராசியிலையும் நான் முதல்ல ஒரு முறை சொல்லியிருந்தேன். எந்தெந்த ராசி நல்லது, எந்தெந்த ராசி தீயது, எந்தெந்த ராசி மத்தியமம் என்று சொல்கிறதுல விருச்சிக ராசி வந்து முதலாவது இடத்தை பிடிக்கின்றது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக, நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஆண்டாக, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த சுபகிருது வருடம் பிறக்குது. உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான், குரு பலம் பூரணமாக உங்களுக்கு இருக்குது. குரு பலம், நான் அதை ஒரு தனியாக ஒரு எபிசோட் செய்கிறேன், யாருக்கு குரு பலன் இருக்குது, யாருக்கு குரு பலன் இல்லை, யாருக்கு ஏழரச்சனி, யாருக்கு அட்டமச்சனி, யாருக்கு கண்டச்சனி, யாருக்கு அர்த்தாஷ்டமச்சனி, யாருக்கு அட்டமத்து குரு, இந்த மாதிரியானதுகள் ஒரு தனியாக நான் செஞ்சதாலும் இந்த ராசி பலனில் முடிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த சுபகிருத வருஷம் திகழுதுன்ற அது மிகையாகாது. முதல்ல குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக, குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, உறவினர் மத்தியிலிருந்து வந்த பகை, சகோதர பகை, தகப்பன் மகனுக்கு பகை, தகப்பனுக்கு மகளுக்கும் பகை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன விரிசல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக, சுமூகமான உறவுகள் மேம்படக்கூடிய ஆண்டாக, ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாமல் இருந்த காலங்கள் மாறி ஒருத்தரை ஒருத்தர் அன்பாக பாசமாக குடும்ப இணைவுகள் இணைவாக வாழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. சுபகிருது வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. இப்போ இது என்ன சூட்சுமமான தகவலை உங்களுக்கு சொல்லுதுண்டா, நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்து ஏதாவது குடும்ப பிரச்சனை உங்களுக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு மிகச்சிறந்த சந்தர்ப்பம் இந்த சுபகிருது வருடம் உங்களுக்கு தருகின்றது. அதனால் நாங்கள் சாகைக்குள்ளே என்னத்தை கொண்டு போகிறோம், ஒன்றும் இல்லை. இருக்கிற காலத்தில் இருக்க மக்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒத்தாசையாக அன்பாக பண்பாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை அமைஞ்சு கொள்வது தான், அமைத்து கொள்வது தான் முக்கியமே தவிர, இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே மானிட பிறவியை கிடைச்சிருக்குது, அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிறவி கிடைச்சிருக்குது, மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்துக்குள்ளே நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பகைச்சு கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக வாழ்ந்து மடிவதை விட மகிழ்ச்சியாக வாழ்வதே சிறப்பு. அதனால் அந்த முயற்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நீங்கிடும். பிள்ளை படிக்கலைன்றா ஒரு பிரச்சனை, பிள்ளை வேலைக்கு போகலைன்றா ஒரு பிரச்சனை, பிள்ளைக்கு ஆரோக்கிய குறைவுன்றா ஒரு பிரச்சனை, பிள்ளை வெளிநாட்டுக்கு போகலைன்றா ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பிள்ளைகளால் என்ன வகையான தொல்லைகள் இருந்தாலும் அதெல்லாம் முழுமையாக ஆகிடும். நல்லா படிக்கக்கூடிய படிக்காத பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் இந்த பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிப்பிக்கணும் ஐயா, அதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கருத்து முரண்பாடு ஐயா, அப்பாவுக்கு பிள்ளையை கண்டு ஆகுதில்லை, இவனுக்கு அப்பா வந்தோடனே இவன் மூஞ்சியை தூக்கிக்கொண்டு இருக்கிறான், இந்த மாதிரியெல்லாம் சொல்வதை நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் முழுமையாக நீங்கி பெற்றோர்கள் விரும்பக்கூடிய விதத்தில் செயல்படக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். பிள்ளைகளுடைய நடவடிக்கை பெற்றோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆண்டாக சுபகிருது வருஷம் இருக்கின்றது. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, கல்யாணம் முடிச்சிட்டனையா, 5 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை, கல்யாணம் முடித்து 10 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இலங்கையில் செஞ்சு, இந்தியாவில் செஞ்சு, சிங்கப்பூர் மலேசியாவுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேனையா, ஆனாலும் இன்னும் குழந்தை இல்லை, இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தால் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கோ, மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருங்கள். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டு. இந்த வருஷம் குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது சுபகிருது வருடம், குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதனால் குழந்தை செல்வத்தை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது.
திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம், நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும், உங்களுடைய பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு நடக்கும், அல்லது விருச்சிக ராசிக்காரர்களின் சகோதரர்கள் திருமணம் நடக்காமல் தள்ளி போய் கொண்டிருந்தால் அவர்களுக்கு நடக்கும். ஜாதகம் வருதையா பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் சரியன்ற மாதிரி இருக்குது. கடைசி நேரத்தில் திருமண வாய்ப்பை இழக்கின்றோம், திருமணம் குழம்பி போயிடுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுபகிருதி வருடம் திருமண பாக்கியம் கொடுக்கும். புதியதோர் பலத்தினை அனுபவித்திருங்கள் கிஸ்ட் ரைட். அதே நேரத்தில் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் மேலோங்கி காணப்படக்கூடிய ஆடகம். குடும்பம் நல்லா இருக்கும், தகப்பனும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள், சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இது ஒரு அற்புதமான குடும்பமாக அமையும். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவக்கூடிய ஆண்டாக இந்த சுபகிருத வருடம் அமையும். அதே நேரத்தில் மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம், ஆர்வமாக படிப்பார்கள். சில பெற்றோர்கள் கவலைப்படுறது, எந்த பிள்ளை படிக்கிறது இல்லையா, நல்ல மூளை இருக்குது, நல்ல திறமை இருக்குது, நல்ல கட்டித்தனம் இருக்குது, நல்ல ஆற்றல் இருக்குது, ஆனால் அவன் கல்வியில் அதை பயன்படுத்த இல்லை, தேவையில்லாத விஷயத்தில் தன்னுடைய மூளையை பயன்படுத்துகின்றானே தவிர கல்வியில் பயன்பட இல்லை. இந்த மாதிரி கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் மாணவர்கள் தங்களுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி பரீட்சையில் சித்தி அடையக்கூடிய, பரீட்சை செஞ்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு வரும், ஆர்வத்தோடு கல்வி கற்பீர்கள். மாணவர்கள் கல்வியினுடைய அருமை பெருமைகளை அறிந்து தெரிந்து புரிந்து கல்வி கற்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கடன் சுமையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க வாய்ப்பு நிறைந்த ஆண்டாக இந்த சுபகிருத வருடம் அமைகின்றது. கடன் பிரச்சனையில் இருக்கணையா, கடனுக்கு மேலே கடன், வட்டியை மட்டும்தான் என்னால் கட்ட முடியுது, முதலை கட்ட முடியலை, போன வருஷம் அதற்கு முதல் பட்ட வருஷமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கடன் பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகியிருக்கலாம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்வார். கடன் வந்து அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஒருத்தவங்க கடன் இருந்தால் எங்களுக்கு நிம்மதியே இருக்காது, நிம்மதியாக தூங்க முடியாது, எந்த செலவும் செய்ய முடியாது, மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படியே இல்லாமல் போயிடும் கடன் இருந்தால். கடனில் இருந்து விடுபடக்கூடிய ஆண்டாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், நீங்கள் கொடுக்க வேண்டிய காசையும் கொடுத்து முடிக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய காசையும் எடுத்துக்கொள்ளலாம். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த பகையெல்லாம் நீங்கி நண்பர்கள் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சு ஒத்தாசையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஆண்டாக இந்த சுபகிருத வருடம். நண்பர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போதும். அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் போன காலங்களில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைந்து காணப்பட்டீர்கள். என்னால் இது முடியுமா, எனக்கு இது சரி வருமா, நான் செய்தால் சரியாக போகுமா, எனக்கு இதெல்லாம் செய்ய இயலுமா என்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்பட்டீர்கள். இந்த சுபகிருத வருடம் கிரகங்களுடைய பெயர்ச்சியினால் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுவீர்கள். நம்பிக்கையோடு இருப்பீர்கள், என்னால் இது முடியும், என்னால் செய்யலாட்டி இது ஆறால் செய்ய முடியும், எனக்கு இது கண்டிப்பாக என்னால் முடியும், செஞ்சு காட்டுறேன் பார் என்று தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே நேரத்தில் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, காணி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைந்த ஆடாக. என்னட்ட ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கையா, நான் விற்றுட்டு கார் வாங்க போகிறேன், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி என்னட்ட சைக்கிள் இருக்குதையா, நான் ஒரு பைக் வாங்க போகிறேன், வாங்குறதுக்கு வாய்ப்பு. இருக்கிற வீடை திருத்தி பெருசாக மேல் மாடி வச்சு கட்ட போகிறேன், கட்டுறதுக்கு வாய்ப்பு. சின்ன வீடை விற்றுட்டு நான் பெரிய வீடாக வாங்க போகிறேன், வாங்குவது. ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் வீடே வாங்கலையா, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குமான்னு என்னட்ட ஜாதகம் வந்து பார்ப்பார்கள். அப்போ அவங்கள வீட்டில் 4வது வீடு, 7வது வீடு, 10வது வீடு இதெல்லாம் பார்த்துட்டு வீடு வாங்குகிற வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சிறந்ததாக இருக்குமாக இருந்தால், துல்லியமாக இருந்தால், கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய தசாபுத்தி சாதகமாக இருந்தால் வீடு அல்லது சொந்த வீடு, சொந்த வாகனத்தை இந்த சுபகிருத வருடத்தில் நீங்கள் வாங்குவீர்கள். அதே நேரத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறக்கூடிய ஆண்டாக, வியாபாரத்தில் ஈடுபட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, வாடிக்கையாளர்களுடைய வருகை உங்களுக்கு அதிகமாக இருக்கும்,
அதே நேரத்தில் வியாபாரத்தை நீங்கள் அதிகமாக செய்வீர்கள். ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இரண்டாவது வியாபாரத்தை, இந்த ஒரு கடை இருக்குதையா இன்னொரு கடை போடப்படும், தாராளமாக முயற்சி செய்யுங்கோ. விருச்சிக ராசிக்காரர்கள், கடந்த காலத்தில் வியாபாரம் மந்தமாக இருந்துச்சு, மங்கி போயிருந்தது, கடன் தொழில் இருந்தேன், இப்போ அதெல்லாம் தீர்த்துட்டு நான் வியாபாரம் செய்கிறேன், வியாபாரத்தில் எனக்கு நிறைய முன்னேற்றம் கிடைக்கிதுன்னு நீங்கள் திருப்திப்படக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே நேரத்தில் தொழிலில் இருந்து வந்த நஷ்டங்கள் நீங்கும். வியாபாரத்தில் எனக்கு போன வருஷம் கொஞ்சம் நஷ்டப்பட்டுட்டேன் ஐயா, இந்த வருஷம் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம், தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டது, இந்த முறை நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. விரும்பிய இடம் மாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அரசு ஆதரவு, அரசாங்க வேலைவாய்ப்பு, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுபகிரத வருடத்தில் நடக்கப்போகுது. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கள், அதற்கான திட்டத்தையெல்லாம் போட்டீங்கள், அதற்குண்டான முயற்சியையும் எடுத்தீங்கள், ஆனாலும் காரியம் நடக்கலை. அப்படி நான் நீங்கள் விரும்பிய ஒரு விஷயம், நடக்கணும்ன்ற ஒரு விஷயம் நடக்காமல் போனால் இந்த ஆண்டு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருங்கோ. மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைந்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டுமென்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.